மத்திய அரசு பணியிடங்களில் 95% தமிழர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளார்கள் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டியளித்துள்ளார். ரோஸ்கர் மேலா என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கவும் குடிமக்களின் நலனை உறுதி செய்யவும் 10 லட்சம் பேருக்கு வேலை வழங்க முயற்சி செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று 7வது பணி நியமன ஆணை வழங்கும் விழா நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் 70,000 நபர்களுக்கான பணியாணை வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மத்திய பேருந்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு பணியாணைகளை வழங்கினார். பின்பு பேசிய அவர், மத்திய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 9 ஆண்டுகளில் இந்தியா வேகமாக வளர்ச்சியடைந்ததாகவும், 9 ஆண்டுகளில் 1 லட்சம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் தொடங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல், நமது நாட்டின் முன்னேற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், நமது பிரதமர் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி சிறந்த ஆட்சியை கொடுத்து வருகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் திருச்சி மாவட்டத்திற்கு மொத்தம் 109 பேருக்கு பணி நியமன ஆணை ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 1 வருடத்திற்குள்ள 10 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்படும் என்ற தேசத்திற்கு சொல்லியிருந்தார்கள். அதுபடி கிட்டத்தட்ட இப்போ 6 லட்சத்திற்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலியமாக இந்தியா முழுவதும் மத்திய அரசாங்கத்தினுடைய பணிகளில் வேலை கொடுக்கப்பட்டு ஆர்டரே கொடுக்கப்பட்டு விட்டது.